நீங்கள் இணைந்திருப்பது பகவான் தெப்பம் மாதிரி காஞ்சி மகான் அருளுரை மகாபெரிவரிடம் ஒரு பெண்மணி நான் நிறைய ஸ்லோகம் சொல்றேன் ஆனால் பிரச்சனைகள் தீரவே இல்லை பகவான் இன்னும் திறந்து பார்க்கல என்று வருத்தப்பட்டார் அதை கேட்ட மகாபரிவர் ஸ்லோகம் சொல்லும்போது சுவாமி முன் உட்கார்ந்து சுவாமியை மனசில் தானே பாராயணம் பண்றேன் என்று கேட்டார் மகாபெரிவர் உடனே அந்த பெண்மணி வேற வேலை பார்த்துக்கிட்டே தான் சொல்கிறேன் அளவுக்கு மனப்பாடம் பண்ணியிருக்கேன் எல்லாமே என்றார் பெருமையுடன் அதற்கு மகாபிரிவர் சொன்னார் காய் நறுக்கணும்னா மன கத்தியை கிட்ட வச்சுக்கிறோம் சமைக்கணும்னா கிட்ட போகணும் குளிக்கணும் துவைக்கணும்னா தண்ணீர் பக்கத்தில் போகிறோம் ஸ்கூட்டர் கார் எது வேணாலும் கிட்ட இருந்து ஓட்டினா தான் ஓடுறது ஸ்லோகம் சொல்லணும்னா மனசு சுவாமிகிட்ட போக வேண்டாமா சர்வ அவன் ஆனாலும் பிரச்சனை பெருசுனா பக்கத்தில் உட்காந்து அனுசரணையா சிரத்தையா சொல்லுங்கோ நிச்சயம் கேட்டுப்பான் கல்லை தூக்கி சமுத்திரத்தில் போட்டா மூழ்கிடும் ஆனால் மரத்தால கப்பல் பண்ணி அதில் எத்தனை கல் ஏற்றினாலும் மூழ்கிறது இல்லை நம் கவலைகள் கல் மாதிரி பகவான் தெப்பம் மாதிரி மனசென்கிற சமுத்திரத்தில் பகவானை தெப்பமாக்கணும் தெய்வத்தை இணைக்கிற ஆணைகள் தான் பூஜை மந்திரங்கள் எல்லாம் அப்புறம் கவலைகளை தூக்கி தெப்பத்தில் ஏற்கலாம் சம்சார சாரகத்தில் மூழ்கழிக்கப்படாமல் சேர்ந்து விடலாம் என்று அருணினார் மகா பெரியவர் கேட்டுக்கொண்டிருந்த அந்த பெண்மணி உட்பட பலரும் நெக்குருகி போனார்கள் மேலும் இது போன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி